ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு நல்ல கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவு வந்துட்டு நம்மளை வந்துட்டு கேம் பிளேலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ணுங்கள், வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்துட்டு இன்றைக்கி ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு போனால் அதேக்குள்ளே எங்கே ஒருத்தன் பின்னாடி இருந்துச்சுன்னா அப்புறம் இங்கெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. சரி, இன்றைக்கி ஒன்று ஒரு கை பாத்திரம்னா அப்படின்ட்டு அடித்தேன், பட்டு அந்தளவுக்கு ஒன்று சரியாக அடிக்கல நான். சரி, அப்போமெண்ட்டு வந்து லாஸ்ட்டில் ஒரு செம்ம ட்விஸ்ட்டு ஒன்று கற்றுட்டுருக்கு. கடைசியில் இங்கே நல்லா வாட்டமாக நின்றுட்டு இருந்தானுங்க, நான் தான் குழப்பம் அடிச்சு எவன் அடிக்கிட்டுன்னு தெரியாமல் விட்டேன். சரி இருக்கட்டும், இங்கே நல்லாவே முதுகு கட்டினான். சரி, இவன் அடிச்சிருக்கலாம், நல்லாவே தலையை கட்டினான். சரி விட்டுட்டேன். சரி, அவனை நாக் பண்ணிவிட்டு இவனை முடிச்சிடலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே இவனும் நம்ம டீம்மேட் வந்து முடிச்சிட்டானுங்க. சரி, இவன் வந்துட்டு ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரிவ்யூ பண்ணி விட்டுட்டு நான் மட்டும்தான் ரிவ்யூ பண்ணுறேன், இவனுங்களாம் ரிவ்யூ பண்ணவே மாட்டேன்றானுங்க. போயிட்டே இருந்தால் டப்புனு அடிச்சிட்டான், எங்களாக இருந்தாலும் அடித்தானே தெரில, அதுக்குள்ளே அடிச்சிடும். சரி, ஐயோ போச்சுடா, சரி அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு எங்கள் டீம்மேட்டை ரிவ் பண்ணி விட்டேன். இவன் மட்டும்தான் இருந்தான். சரி, இவனால் போய் அடிச்சுக்கோம் அப்படின்னு கனெக்ட் பண்ணேன். கடைசியில் இவன் அடிச்சுக்குவான் தான் நினைக்கிறேன். வேறு அவன் அங்கே இருக்கிறான், இவன் இங்கே இங்கே சுற்றிட்டுருக்கானே. ஐயோ, அங்கே அடிக்கிறான் பட் அவன் வந்து நாக் ஆகிடுவான்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அவன் வந்து இப்போ நாக் ஆகிடுவான், நாக் ஆகிட்டான். சரி, இவன் தான் இருக்கிறான், இவனை எப்படியாவது அடிச்சுப்போம் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இவனும் வந்து அடிக்கிற மாதிரி தெரில. இந்த மேட்ச்சே வந்துட்டு ஒரு மாதிரி எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு. சரி, நம்மளால் வந்துட்டு கேம் பிளேலாம் சரியாக பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. ஆனால் வந்துட்டு நானும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்குலாம் வந்துட்டு கேம் பிளே வந்து கொடுத்துட்டேன், இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பட் சீக்கிரமாகவே வந்து நல்லபடியாக இம்ப்ரூவ் பண்ணுவேன், கேம் பிளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுவேன். பட் இப்போ வந்துட்டு அவன் அடிச்சு எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுது. பக்கத்துலேயே இருக்கானுங்க, எவன் அடிக்கிறதுனே தெரியல, என் டீம் கேட்டவரை பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுவானுங்க. இங்கே வந்துட்டு சரி இந்தாண்டிலேருந்து வருவானுங்க, நம்ம இங்கேருந்து போட்டுடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணிட்டு இங்கே வந்துட்டு இருந்தேன். மேலே அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு, அதுக்குள்ளே அங்கே ஒருத்தன் நாக் ஆகிடுவான். சரி, அவனை ஐயோ நாக் ஆகிட்டானே, நான் போய் காப்பாற்றலாம் அப்படின்ட்டு ஒரு போனேன். பட் பின்னாடி இறங்கி வந்து அடிச்சிட்டான், நான் அதை வந்து சரியாக கவனிக்கல. சரி, இந்த மேட்ச் வாங்கடா உங்களுக்கு ஒரு சம்பவம் செஞ்சு விட்றேன்னான்ட்டு வச்சு எல்லாத்தையுமே நாக் பண்ணிட்டேன். ஆனால் வந்துட்டு டக்கு டக்குன்னு ரிவ்யூ பண்ணிகிட்டே இருந்தானுங்க, குளோவல்லாம் போட்டு ரிவ்யூ பண்ணாங்க. குளோவல் மட்டும் நீங்கள் போடாமல் இருந்திருந்தால் வேறு லெவலில் செஞ்சுட்டு இருந்திருப்பேன். பட் அவனுமே அவங்க மேலே ஒரு நின்றுட்டு இருந்தான், பார்த்துட்டேன். பட் இப்போ அவனுக்கு அவன் ஏற்கனவே வந்துட்டு டேமேஜ் வாங்கியிருந்தான் போல், அவன் வந்துட்டு ஒரே புல்லட்டில் வந்து நாக் ஆகிட்டான். சரி, இன்னொருத்த வரான், இவனை முடிச்சு விடுவான் அப்படின்னு பார்த்தேன். இந்த பொண்ணு வந்துச்சு, இந்த பொண்ணு வந்து நாக் ஆகிடுச்சு, குளோவில் போட்டு நாக் ஆகிடுச்சு. சரி, அந்தன்றிருந்து கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பட் இங்கே வந்து அதுக்குள்ளே இங்கே அவன் மறுபடியும் ரிவ்யூ பண்ணி விட்டானுங்க, அவனால் வந்துட்டான். சரி, இங்கே ஒருத்தர் அடிக்கிறான், என்ன இவன் போய் முடிச்சிடுவோம் அப்படின்ட்டு பார்த்தேன். சரி, அதுக்குள்ளே இந்த அக்கா வேறு உள்ளே போகுது, நம்ம அதை முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு முடிச்சு விட்டு குளோவெல்லாம் உடைக்க மாட்டேன் நான். குளோவில் உடைச்சா வந்து அது ஒரு பாட்டு கணக்கில் ஆகிடும், குளோவில் அதனாலே வந்து குளோவெல்லாம் உடைக்க மாட்டேன். ஏதாவது ரொம்ப கிட்டான சூழ்நிலைன்னா குளோவில் உடைப்பேன், அப்படின்னா குளோவில் உள்ள பாம்பு போட்டு விட்ருவேன். சரி, இன்னும் எவனுமே காணாமே. சரி, அங்கே வேறு இது வராமல் பாருங்கள், இவனு ஏதோ பொண்ணுமே இங்கே வந்து ரிவ்யூ பண்ணிகிட்டு இருந்தான். அவனும் நாக்கு கில்லு பண்ணிட்டு எல்லாத்துமே கில் பண்ணிட்டு அதுக்குள்ளே இவன் வந்து என்ன வச்சுக்கிட்டான், டே தம்பி அவனாவது வந்து காப்பாற்றுங்களா என்ன, அண்ணன் பாவண்டாடே போச்சாடா சோழமைத்தான். சரி, இன்றைக்கி இவனில் ஒரு சம்பவம் மறுபடியும் வந்துட்டேன். சரி, இன்றைக்கி ஐயோ அடிக்கிறானுங்களே, பின்னாடி வந்துடுவான், பின்னாடி வந்து சாயிண்ட் வந்து அடிச்சுடுவான், நான் அவனை கவனிக்கவே மாட்டேன். அதுக்கெல்லாம் அவனை வந்து சாயிண்ட் வந்து அடிச்சுடுவான். ஒரே பதட்டமாகிடுச்சு, எல்லாருமே வந்து அவுட் ஆகிட்டானுங்க. சரி, எப்படா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டோம்னா பின்னாடி வந்து அடிச்சுட்டான். சரி, எட்டு கில்லாம் அடித்தான், பட் அதுக்குள்ளே இதாகிடுச்சு, மேட்ச் இதாகிடுச்சு. சரி, அடுத்த மேட்ச்சை வச்சு செஞ்சிடறேன்டா அப்படின்னு முடிவு போயிட்டு அடுத்த இந்த மேட்ச்சில் தான் வந்துட்டு கேம் பிளே எல்லாம் வெறுத்தனமாக வந்து கொடுத்துருப்பேன், கொஞ்சம் எஃபெக்ட் போட்டிருப்பேன். சரி, இந்த கேம் பிளே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பண்ணுறேங்க, ஏன்னா வந்துட்டு ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ளீஸ் கேம் பிளே வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கும் வந்து ஹெல்ப்லாம் பண்ணுங்கள். ஸோ நானும் வந்து கேம் பிளேலாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். இனிமேல் நான் வந்து ஒரு முடிவு ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பண்டலுக்கு ஏன்னா விட்ரா ஸ்கின் வந்து வச்சுருக்கேன், இனிமேல் நான் வந்துட்டு அந்த ஸ்கின் விட்ரா மட்டும்தான் எடுத்து ஆட போகிறேன். ஸோ இந்த முடிவு வந்துட்டு எனக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு யோசித்து தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ நான் விக்ட்ரா எடுத்து ஆடலாமா அப்படின்ட்டு வந்து 6 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. ஸோ யார் புதுசாக வந்தாலும் சரி தான், நீங்களும் சப்ஸ்கிரைபே பண்ணலாம்னு சரி, எனக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எடுத்து ஆடலாமா வேணாமா அப்படின்ட்டு மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா வந்துட்டு எனக்கு வந்து விக்ட்ரா இந்த பண்டலுக்கு ஏன்னா இந்த ரோஸ்
இந்த ரோஸ் பண்டில் வச்சு தான் நான் வந்துட்டு சேனல் நேம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரி காய்ஸ். இப்போ வந்து இந்த வீட்டுக்குள்ளே தான் வந்துட்டு குளோவெல்லாம் போட்டு வச்சுருவானுங்க, என்னாலும் ஒன்றுமே முடியல. டேய் தயவு செஞ்சு வந்து எனக்கு வேறு ஹெட்ஷாட்லாம் அடி தெரியாத அழிட்டு அடியே தப்பி. டே 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 ஐயோ வந்து குளோவெல்லாம் போட்டானே ஐயோ, இங்கே ஒருத்தன் வரா டேய் நின்றா ஐயோ டேய் நானே தடுமாறி இருக்கேன் என்ன அடிச்சிருவானோ பயந்து நான் வந்து குளோவால் போட்டேன். சரி இந்தாண்டா போயிட்டு அவன் இன்றைக்கி ஒரு கை பார்க்காம ஒருத்தலாம் அப்படின்ட்டு இதில் வந்து ரெண்டு பேர்த்த முடிச்சிட்டேன் ஸ்குவாடில். இன்னும் வந்துட்டு ரெண்டு பேர் இருக்கானுங்க. சரி இவனை முடிச்சிருவோம். இவனுக்கு வந்து ஒரு தரமான ஒரு ஹெட்ஷாட் ஒன்று கொடுத்துருப்பேன், அது வந்துட்டு அவன் கீழே குதிக்கும் போது தான் அந்த ஹெட்ஷாட் விழும். ஸோ என்னால் வந்துட்டு சரி இப்போ இதுக்கப்புறம் விட்டக்கூடாதா, இப்போ தான் சரியான ஒரு ஹெட்ஷாட் கொடுத்தேன். சரி இவனை உள்ளே போய் முடிச்சிடுவோம், நாம் வந்துட்டு கில் எடுக்கிறதுல தானே குறியாக இருப்போம், அதனால் வந்துட்டு இவனை போய் உள்ளே போய் முடிச்சிடுவோம் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு முடித்தேன். அதுக்குள்ளே ஜோன் வந்துடுச்சு, நான் அது வேறு கவனிக்கலை. விட்டுருந்தா அவனே செத்து விட்டுருப்பான். சரி இங்கே ஒருத்தன் இருக்கான் இவனை போய் முடிச்சு விடுவோம் அப்படின்ட்டு கண்ணை சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே வந்து அடிச்சுட்டான். சரி போடா அடுத்த மேட்ச்சில் நான் விட மாட்டேன், அவன் அதை எங்கே தான் நின்றுட்டுருக்காம பழி வாங்கத்தினே வந்துட்டேன். பின்னாடி ஒருத்தன்னா அவனை வந்து நான் சுத்தமாகவே கவனிக்கல, அவன் வந்து என்னை பின்னாடிருந்தே அடிச்சுட்டான். சரி அதுக்குள்ளே குளோவில் போட்டு இவனை முடிச்சிருவான் அப்படின்ட்டு ஒரு கனெக்ட் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே பின்னாடி இருந்தால் அவன் வந்து அடிச்சிட்டான். சரி இதுக்கப்புறமும் வந்துட்டு நம்ம கண்ணாவே இருந்தோம்னா நம்மளுக்கு தான் வந்து அவமானம். சரி இந்த மேட்ச் விடக்கூடாதா அப்படின்ட்டு ஒரு வெறியே வந்துச்சு. சரி இது வந்து அடுத்த மேட்ச் வந்து ரவுண்ட் வந்துட்டு சரி அப்புறம் இவனை போய் ரிவே பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு முடிச்சுட்டு ரிவே பண்ணிடலாம்னு பார்த்தேன். லாஸ்ட் இது இவனும் முடிச்சுட்டேன். அதுக்குள்ள டீம்மேட் எல்லாத்தையும் முடிச்சிட்டானுங்க. சரி இவனை போய் ரிவே பண்ணி விடணும், அந்த ஒரு நல்ல மனசு நம்மளுக்கு இருக்குது, நம்மளுடைய டீமேட்டை வந்து ரிவைவ் பண்ணி விட்றது. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மனசுகள் அப்படி நல்ல மனசு மாதிரி நம்மளுக்கும் வந்து இருக்குது. சரி எனக்கு வந்து மறக்காம அது நீங்களும் வந்து செஞ்சுருங்க, உங்கள் டீமேட்டுன்னு வந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்னைக்குமே மறக்காதீங்க, ரிவைவ் பண்ண மட்டும் மறக்காதீங்க. ஸோ அது ஒரு ஏன்னா வந்துட்டு எல்லாருமே வந்து எதிர்பார்ப்பாங்க, சரி நம்ம டீம்மேட் நம்மளை ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து எதிர்பார்க்குற ஒரு விஷயம் தான். சில பேர்லாம் வந்துட்டு ரிவ்யூ பண்ண மாட்டாங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி என் வீடியோ பாருங்களா அப்படின்னு சொல்கிறது கூட ஃப்ரெண்ட்ஸு எவனோ அந்த அளவுக்கு கேம் ப்ளே பண்ண மாட்டானுங்க, மற்ற இருக்கிறான் அவன் மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். சரி நம்ம இப்போ போயிட்டு நல்ல ஒரு தரமான ஒரு கேம் ப்ளே பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இங்கே ரெண்டு பேர் இருக்கானுங்க. நீங்கள் இன்றைக்கி சம்பவம் பண்ண வேண்டியது அதுக்குள்ளே வந்து இறங்கிட்டாங்களே நம்ம டீமுக்கு அவ்வளோதான்னாக்கு. சரி அதுக்குள்ளே வந்து ஒருத்தன் வின்ட்டானே இவன் என்ன நாக் பண்ணுவான், என்ன வந்து வந்து என்ன நாக் பண்ணுறதுக்கு பேசுவாங்களே. சரி தம்பி வந்து ரிவ்யூ பண்ணுவான், எனக்கு அவனுக்கு அதில் வேற ஒரு எமோட் வேற போட்டுக்குவான், எமோட்டை போட்டுகிட்டே ரிவ்யூ பண்ணுவான். அது கடுப்பாக இருக்கும் எனக்கு, ஏன்னா வந்து நான் வந்து எமோட்லாம் வச்சுருக்க மாட்டேன், எமோட் போட்டு யாரையும் கடுப்பையும் ஏற்ற மாட்டேன். சரி இன்னைக்கு ஒப்பிட்டு முடிச்சிருவோம், இங்கே மெடிக்கெட்லாம் போட்டு ரெடியாக போய்ட்டு உட்காந்துருந்தேன். சரி இன்னைக்கு ஒரு சம்பவம் நான் பண்ணி விட்ருவோம் அப்படின்ட்டு பார்த்தா பாய்க்குள்ள நான் அவனை நாக் பண்ணிட்டு போனேன். இங்கே நின்றுட்டுருக்கான், சரிண்டு அவன் அடிச்சுட்டு தான் அவன் நான் அடிக்கலை, என் டீம்மேட் அடிச்சிட்டான். சரி இப்போ ஒன்று பிரச்சனை பின்னாடி வரப்போம் அப்படின்னு